हेलो फ्रेंड्स वेलकम टू मीनाक्षी समेल इनके नम्बर पाकपोद एग् फ्राई रोस्ट ना अद्क मूण मुट ए मुटल मिगुटकल मिगु और स्पून उप अरे स्पून पटकल इंब मंजल कर ना मिक्स आगे बीट पड़ी एल நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துறோம் இப்போ நம்ம கடாயில ஆயில் போட்டு செஞ்சிரலாம் இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கேன். இப்போ நம்மளுக்கு எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ எக் ரோஸ்ட்க்கு நம்ம கிரேவி செஞ்சு நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போ கிரேவி செய்யிறதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம எக் ரோஸ்ட்ல வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுறோம் இப்போ கிரேவிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுறோம் இப்போ கடுகு போட்டுறலாம் करवेपिल पटा पचम मूणु पचम कट पड़ी वजह वंगयम मूणु कट पड़ी वजह पटेल ना पड़े नरक वो अभी नम्बर अड़कल और अरे स्पून अल्वक इंजी पटकल तक नाल तक कट पड़ी वजचर नाल ना पटकल इ கிரேவி தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் லைட்டா கலையில விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிரலாம் உங்களுக்கு திக்கா எவ்வளவு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஏனா கொதிச்சு வரும்போது மறுபடியும் திக்கா ஆயிடும் அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திப்போம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதும் நம்ம அந்த எக் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதல வந்து நம்ம இத mix பண்ணிரலாம் இப்போ பாருங்க நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எக் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அத நம்ம இதல போட்டுறலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்கள இருந்தாக்க subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை click பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Facebookல ஷேர் பண்ணுங்க TikTok Instagram எல்லாத்துல ஃபாலோ பண்ணுங்க TikTok Instagramல இருந்தீங்கனா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மறக்காம இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு Thanks for watching அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்